சீதலேதம் ஜெகதாரே சீதலாயி நமோ நமஹ. இதி மகாதேவதஸ்யாய நமஹ. ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் திக்பந்தனம் தேவவர்த்திய அங்குஷமுத்ர தேவதாப்ய நமஹ.
சிவதனையவரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசிகமலஹஸ்தம் பூஷிதம் அருணகுஷ்பமலாசம்போதம் மம ஹ்ருதய நிவாசம் ஸ்ரீகணேஷம் நமாமே சுமுகாய ஏகதந்தானோ துர்கே பிரஜோதய நஹாதே சீதலேதம் ஜெகநாதா சீதலேதம் ஜெகத்பிதா சீதலேதம் ஜெகதாரே சீதலாயி நமோ நமஹ இதி மஹாதேவதஸ்யாய இதி நமஹ ஆவாகன ஸ்தாபன சன்னிதான திக்பந்தன தேவவரத்திய வேண்டுவோர்க்கெல்லாம் வேண்டிய வரங்களை அள்ளி தருவதாக கேட்டிருக்கக்கூடிய நமது ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத கல்யாண முருகர் ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ அஷ்டபுஜ துர்கைக்கு ஆடி பூரம் முன்னிட்டு விசேஷமானதொரு வளைகாப்பு உற்சவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் முதற்கட்டமாக இப்பொழுது மகா சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பம், அதனை தொடர்ந்து சோழச உபச்சாரம் என்று சொல்லக்கூடிய 16 வகையான தீபங்களானது காண்பிக்கப்பட்டு, அதனை தொடர்ந்து பிரசாதமானது வழங்கப்பட இருக்கிறது. ஆகையால் பக்தர்கள் அனைவரும் ஒரு அரை மணி நேரம் யாரும் பேசாம இங்க என்னென்ன பூஜைகள் எல்லாம் பண்றாள்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டு, இங்க என்ன பூஜைகள் எல்லாம் நடக்கிறது கண்குளிர தரிசனம் பண்ணிக்கோங்க. அவயோகசிய ஹரகரணம் பார்வதி தென்னாளுடைய சிவனை போற்றி ஜெயகம்பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலையமண்ணா போற்றி ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே மகாகணபதே வள்ளி தேவசேனா ஸ்காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் சுப்பிரமணியோஹம் சிற்றவேச சிவசிதம்பரம் வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு பாலதண்டாயுத சுவாமி மூர்த்திக்கு ஸ்ரீ கல்யாண முருகஸ்வாமிக்கு ஸ்ரீ மகா அஷ்டபுஜ துர்க மூர்த்திக்கு ஜெகதம்பிகே ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம். குரவே சர்வலோகானாம் விஜயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. வக்ரதண்ட பாகாய சூரிய கோடி சமர்ப்பதாக நிர்விக்கினம் குருமே தேவாஹ சகஸ்ர தேவதாக்ஷம் ருதிஜே நமஹ. மகா கணபதி தேவதாப்யம் நமஹ. அருணமணி நிபாங்கம் அக்னிகேக்ஷம் கரண்டம் டமருக தரசூலம் கட்கஸ்தே கபாலம் அனலநயனநாக்கம் ஆஷணம் பத்மபீடம் அகில புவன மாதா சீதலாமாரி ரூபம் சீதலேதும் ஜெகன்மாதா சீதலேதும் ஜெகத்விதா சீதலேதும் ஜெகதாரே சீதலாயி நமோ நமஹ. மகாதேவி அம்பிகாபியாம் நமஹ. நமோ தேவி மகாதேவி லோகமாத்ரே நமோ நமஹ. சிவாயே சிவரூபிணே பக்தாபீஷ்ட பிரதாபவ புத்ராந்தேஹி தனந்தேஹி சௌபாக்கியம் தேவி சுப்ப சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாதேவதாபியாம் நமஹ. ஹரி ஓம். பெருந்து சார்ந்த பக்தமொழி மகாஜனங்களே, இப்பொழுது மகா சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பமானது நடைபெற இருக்கிறது. முதலில் உங்களுடைய கோத்திரம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவயோகசிய ஏக கோத்ரோத்பவாயா. வீட்டில் பெரியங்க பேர்ல ஆரம்பிச்சு கடைசி சின்ன பசங்க பேர் வரைக்கும் ராசி நட்சத்திரம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவயோகசிய ஜென்மா நட்சத்திரம் ஜென்மா அசோதாரிய சக குடுமானசியா மமோ பார்த்தே சமஸ்த துரித ஷயக்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர ஆக்ஞாய கதீபல பிரித்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஹாத்திய பிரம்மணா துதிய
பிரிய பிரதாப்தே ஸ்ரீ ஸ்வேதவராக ஹெல்பே வைவஸ்வதே மன்னந்தரே அஷ்டாவின் சதி தமே கலி யுகே பிரதமே பாதே ஜம்பத் தேவே பாரத வருஷே பரதக்கண்ட மேரோ தட்சிணே பாத்தே சகாப்தே அஸ்மின்னே வர்தமானே தேவகாரிகே சாந்திரமானேன பிரபவாதி சஷ்டி சம்பத்ஸ்வரானாம் மத்தியே பிலவநாம சம்பத்ஸ்வரே தட்சிணா இனே கிருஷ்ண ருதௌ யுத்யாய நட்சத்திர சுபயோக சுபகரண ஏபங்குண சகல விசேஷேண விசிஷ்டாய அஸ்யா சுபகிதௌ வாசராய வாசரயுக்தாய அவயோகஸ்ய ஜன்மா நட்சத்திர ஜன்மாராசோபாகஸ்ய ஷக குருமாஸ்ய க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுளாரோக்கிய இஷ்டகாமியார்த்த பலபுருஷார்த்த சித்தியர்த்தம் தன கனக வஸ்து வாகன சம்பூர்ண அனுக்கிரக சித்தியர்த்தம் சீக்கிர அபிமேவி விவாக சித்தியர்த்தம் புத்திராபாக சித்தியர்த்தம் வியாபார நூலிய சித்தியர்த்தம் விவசாய நூலிய சித்தியர்த்தம் சகல தோஷ பரிவார நிவர்த்தி சித்தியர்த்தம் ராகு தோஷே நமஹ கேது தோஷே நமஹ பித்ரு தோஷே நமஹ மாத்ரு தோஷே நமஹ ஜென்ம தோஷே நமஹ சகல தோஷ பரிவார நிவர்த்தி சித்தியர்த்தம் ஸ்ரீ குல தேவதா இஷ்ட தேவதா பரிபூர்ண அனுக்கிரக கிருபா கடாட்ச சித்தியர்த்தம் ததேவ லக்னம் சுஷினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி பதேதே வாணி பதேதே கௌரி பதேதே ஆதிகரிஷமான சகமனஹ நிர்விக்கினேன பரிஷமாத்யர்த்தம் ஆதௌ ஸ்ரீ மகா அஷ்டமுஜ துர்க்காம் தேவி சுபஸ்ராப்யாங்க எல்லாருக்கு அவங்ககிட்ட ஒரு குடும்பத்தார்த்த அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அங்க போனீங்கன்னு சொன்னீங்க பொறுமையா அப்படின்னா எல்லாருக்கும் வலையில இருந்து சுமங்கலை அத்தனை பேரும் வலையில் போடுவாங்க. அப்ப வந்து பிரசாதம் வாங்க Thank you.
எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. பக்தர்கள் அனைவருக்கும் முதற்கலின் வணக்கம். இந்த கல்யாணமுருகன் ஆலயத்தின் ஸ்தாபகர். இந்த கல்யாணமுருகன் ஆலயம் சுமார் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டு ஈசானியத்தில் அரச மரத்தடியில் பழம்புரி விநாயகரும் ராகு கேது பிரதிஷ்டி பெற்று அங்கே ஒவ்வொரு மாதமும் சங்கடகார சதுர்த்தி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து தென்மேற்கில் இன்று அஷ்டபுஜ துர்க்கை, அஷ்டம் என்றால் 8 என்பார்கள், 8 கை கொண்ட சிங்கத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கும் எருமை மாட்டு தலையில் கால் அம்மா அமர்ந்து கொண்டு இன்றைக்கு 3ஆம் ஆண்டு விசேஷமாக வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுமார் ஒரு 800-900 டசன் வளையல் வாங்கப்பட்டு அதில் பொதுமக்கள் ஒரு 300 டசன் கொண்டு கொடுத்தார்கள். ஆலயத்தின் சார்பாக ஒரு 500 டசன் வாங்கினோம். அது அனைத்தும் புஷ்பத்தால் அலங்காரம் இல்லாமல் மொத்தம் வளையலாலே அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்த பக்தர் அனைவர்களுக்கும் 1 டசன் வளையல் ஆலயத்திலே அமர்ந்து போட்டு சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்துக்கிட்டால் வாராகி உள்ளது. வாராகி கும்பிடுபவர்களுக்கு வரம் ஏராளம், தைரியம், பில்லி, சூன்யம், ஏவல் எதுவும் இருக்காது, புத்திரபாக்கியம், தடை அனைத்தும் அடையும். சென்ற மாதம் 11 நாள் சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு மூலையில் சனீஸ்வர ஆஞ்சநேயர் பகவான் இருக்கிறார். அதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆஞ்சநேயருக்கு உண்டான நிகழ்ச்சி செய்கிறோம். காலபைரவர் இருக்கிறார், காலபைரவருக்கு நிகழ்ச்சி நடக்கிறது. மூலவர் முருகர் வள்ளி தெய்வான் நடக்கிறது. ஆடிக்கிருத்தை அன்று, பரணி அன்று 208 பால்குடம் எடுத்தோம். பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டார்கள். அதுக்கு அடுத்த நாள் கிருத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 1200 பேர் வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று 1000 பேர் இன்றைக்கு ஆஷாட சம்மாவுக்கு வந்து வளைகாப்பு நிகழ்ச்சியில் சுமார் 800-900 பேர் வந்தார்கள். பக்தர்கள் அனைவருக்கும் இன்று வளைகாப்பு நிகழ்ச்சி எப்படி நடைபெறுமோ அதே போல் நிகழ்ச்சி நடத்தினோம். 5 விதமான பிரசாதம் வழங்கினோம். அனைவரும் மகிழ்ச்சியாக சென்றார்கள். இங்கே வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். இந்த ஆலயத்தில் என்ன ஸ்பெஷல் என்றால், திருமணமாகாதவர்களுக்கு தடை உள்ளவர்கள் கல்யாண முருகன் ஆலயத்தை நிச்சயம் வேண்டிக் கொண்டால் கல்யாணம் நிச்சயம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இது போன்ற தடைகள் இருப்பவர்களுக்கும் நிச்சயம் நடைபெறும். இதில் பல நடந்து கொடுக்கிறது. இந்த ஆலயத்தில் வந்து பக்தர்கள் அனைவரும் வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செலுத்தி அவர்கள் குறை போக்கிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி வரவேற்கிறோம். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டத்தில் உள்ள கலைக்கல்லூரி எதிரில் உள்ள அண்ணா நகரில் கல்யாண முருகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். வேண்டும் வரத்தை அனைவருக்கும் கொடுப்பவர். குழந்தை வரம், கல்யாண வரம், கல்வி, நோய் நொடி இது அனைத்தையும் தீர்ப்பவர். இந்த கோயில் சிறப்பு என்னவென்றால், இந்த அரச மத்த அடியில் வந்து நான் விநாயகர் நாங்கள் அந்த ராகு கேது இருக்கிறார்கள். ராகு கேது இருப்பதால் இங்கே வந்து அந்த ராகு கேது உள்ளவர்களுக்கும் இந்த ஆலயத்தில் வந்து பரிகாரம் செய்து கொண்டால் உடனே அவங்க திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வி தடை, வேலைவாய்ப்பு அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும். அவங்க வந்தவர் எல்லாருக்கும் வேண்டும் வரம் கொடுக்க வேண்டும். இந்த கொரோனா என்ற நோய் வந்து இந்த உலகத்தை விட்டே போயிட்டு அனைவரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும். நல்ல மழை பெய்ய வேண்டும். விவசாயம் செழிப்பாக இருக்க வேண்டும். நான் விவசாயம் செழிப்பாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் வேண்டும் வரத்தை கொடுக்க வேண்டும். எங்களுடைய அண்ணா நகரின் சார்பாக என் தம்பி வந்து வெங்கட்ராமன், கோபாலு, பாஸ்கர், பாஸ்கர் அண்ணா அனைவரும் வந்து இன்று வந்த இன்னைக்கு தரிசன மன்றம் வந்து 1000 பேர் வந்து இந்த வளைகாப்பை நகர்த்துறாங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் இந்த அம்பாள் வந்து அனைத்து வரங்களையும் கொடுத்து சிறப்பான பை காட்ட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.